நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கணவருடன் தகராறு ஏற்பட்டு தனது சகோதரி வீட்டில் வசித்து வந்துள்ளார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த இளம்பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஈரோடு மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயற்சிப்பதாக சேலம் மாநகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சீலநாயக்கன்பட்டி பகுதியில் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவரிடம் குழந்தையை கொடுத்த போது அங்கிருந்த காவல்துறையினர் மூவரையும் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களை டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் தேக்கவாடி பகுதியைச் சேர்ந்த மதியழகன், அவரது மனைவி வளர்மதி, அவர்களது நண்பர் ஈரோட்டைச் சேர்ந்த லதா என்பதும் தெரிய வந்தது. சட்டவிரோதமாக குழந்தையை 450,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயற்சித்தது இடைத்தரகர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் லதா மற்றும் வளர்மதி இருவரும் 5-க்கும் மேற்பட்ட பெண்களை கருமுட்டை விற்க வைத்ததுடன் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள குழந்தைகளை விற்பனைக்கு பேரம் பேசியதும் தெரிய வந்தது. சட்டவிரோதமாக குழந்தை விற்பனை செய்ய முயற்சி, குழந்தை கடத்தல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 பெண்கள் உட்பட 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.